பங்கஜம், பங்கஜம், சின்ன பொண்ணு, அம்மாவுக்கு என்னம்மா ஆச்சு? ஒண்ணும் தெரியலப்பா, திடீர்னு அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, அதான் நரசம்மாவை போய் கூட்டு வந்தேன். நரசம்மா என்னாச்சு சொல்லுங்க. கவலைப்படாதீங்க, சந்தோஷமான விஷயம்தான், நீங்க அப்பாவை போறீங்க. அடி ஆத்தி, மகளுக்கு கல்யாணத்தை செஞ்சு வச்சுட்டு ஆத்தா கறி முழுவாம கிடக்குறா. ஏ கழுவி சும்மா, உனக்கும் புருஷ இருந்தா நீ இப்படிதான் இருப்ப. ஆமா, வெக்கத்தை பாரு, வர வர இந்த ஊர்ல ஒவ்வொன்னும் விவசாய இல்லாம நடக்குது. எதிரி விவசாய இல்லாம நடக்குது, ஏன் உடம்புல தெம்பு இருக்குது, ஏன் பொண்டாட்டி வாந்தி எடுக்கிறா, மயக்கம் போட்டு விடுறா. உங்க வீட்டுக்காரனுக்கும் உடம்புல தெம்பு இருந்தா நீங்களும் போய் வாந்தி எடுங்க, மயக்கம் போட்டு விழுங்க. ஆமா, உடம்புல தெம்பு இருக்கிறத இதான் காட்டணுமாக்கா. வாங்கடி வாங்கடி, சலிச்சுக்கிறாளுங்களே. பங்கஜம் பங்கஜம் பங்கஜம், சின்ன பொண்ணு, உங்க அம்மா மயக்க போட்டு வந்தாலுமே என்னாச்சு? பயப்படுறதுக்கு எதுவும் இல்ல, நீ போய் கை கழுவிட்டு வா, நான் சாப்பாடு போடுறேன். நரசம்மா வந்தாங்களா? வந்தாங்க வந்தாங்க. என்ன சொன்னாங்க? நான் தான். நடேசா, என்னடா இதெல்லாம்? உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டு உன் பொண்டாட்டி முழுகாம இருக்காளாம இந்த வயசுல போய். சிச்சி, சரி சரி, என் பரம்பரைக்கு என் பொண்ணு மூலமா ஒரு வாரிசு உருவாகும்னு பார்த்தேன், அதுக்கு என் மாப்பிள்ள ஒத்து வரதா தெரியல, அதனால நானே எனக்கு ஒரு வாரிசு உருவாக்கிக்கிட்டேன். இத பார்த்தாவது என் மாப்பிளைக்கு ரோஷம் வருதான்னு பாப்போம். இத பாரு, என்ன உங்க அப்பா கையால ஆகும் சொல்லி கட்டுறாரு, நேரம் வரும்போது உங்க அப்படி மட்டுமல்ல இந்த ஊருக்கு நான் யாருன்னு தெரியும். என்ன பெரியவங்க யாரு இல்லையா? விடுங்கப்பா, யாரு? நரசம்மாவா? என்னன்னு பார்த்தோம்ல. நரசம்மா முழுகாம இருக்கா? அப்படின்னு கல்யாணமா ஆகலோ, அதுக்குள்ள தர்மமா கூட்ட பஞ்சாயத்தை. இத பாருமா, நீயா விரும்பி தோரம் போயிட்டியா, இல்ல எவனாச்சும் ஒன்னா மோசம் பண்ணிட்டானா? நரசம்மாவை மேற்கொண்டு எதுவும் கேட்காதீங்க, அவங்களோட நிலைக்கு காரணம் நான் தான். நல்லதுக்கே படுபாவி, இன்னைக்கு இந்த வீட்டு வாசல்ல காலை வச்சிட்டோம், வெட்டிடுறேன். என் மான மரியாதை எல்லாம் போச்சு, இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பார்த்து போடுறேன். ஆட்டுக்கு மாட்டுக்கு வைத்தியம் பார்க்கிறவனுக்கு நம்ம ஒரு பண்பாடு எங்க தெரிய போகுது? படிச்சான், கிளிகளின்னு கிழிச்சான், டவுனுக்கார புத்திய காட்டிட்டான். திருட்டு கமலாட்டி, செய்யறதையும் செஞ்சு விட்டு எவ்வளவு தைரியமா வந்து நிக்கிறான் இவன. என்ன திமிரு இவனுக்கு? விடுங்கய்யா, விடுங்கய்யா. என்ன இது, கட்டிய முதல்ல கீழே போடியா? இவ்வளவு தூரம் செஞ்சிருக்கான், இவனுக்கு நீ வக்காலத்து வாங்குறியா? யோ, இந்த பழைய வீட்டுக்கு போயா, இதெல்லாம் எடுத்துட்டு நான் வரேன், போ. நீ இதுக்கப்புறமா அவன் கூட போறாங்கறிய, உனக்கு சூடு சுரண கொஞ்சமாவது இருக்கா? நீ என் பொண்ணு தானான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. அது எப்படி எனக்கு தெரியும்? அந்த கேள்வியே அங்க கேளு. கர்ம நீ வேணா மாப்பிளைய வேணாலும் ஒதுக்கிடலாம், ஆனா நான் கழுத்து நீட்டுட்டேனே. இனி காலத்துக்கு அடிச்சாலும் உதைச்சாலும் அந்த மனுஷனை விட்ட வேற கதி. பெரிய ஏக பத்தினி வரத போயிட்டான், நீயும் பின்னாடியே போ. இத பாரு மகளே, இன்னும் கொஞ்சம் உன்ன நல்ல மாதிரியா வச்சிருந்தா உன்னை கையிலேயே பிடிக்க முடியாது, திங்கு திங்குன்னு ஆடுவேன். போ போ. சும்மா இப்ப எதுக்கு வீண் பேச்சு? அப்படி என்ன ஊரலகத்துல நடக்காதது? என் புருஷ பண்ணிட்டாரு, இப்படி தை தக்கானு குதிக்கிற. நம்ம ஊர் ஆம்பளைங்களோட யோகிதை அவுத்து விடுவா? அவன் அடுத்த அவன் பொண்டாட்டியில வச்சிட்டு இருக்கா, அதை பார்க்கும் போது என் புருஷ எவ்வளவோ மேலு. அதோட நிறுத்திக்க, இன்னைக்கு அவன் உனக்கு ஒஸ்தியா இருக்கலாம், ஆனா உனக்கு என்னைக்கு இந்த வீடுதான் கதிங்கிறத மறந்துடாத. சொல்லிட்டேல, நல்லா கேட்டுக்க. இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கும் எனக்கும் இருந்த உறவு இன்னியோட முடிஞ்சு போகுது. இனி என் வீட்டு விஷயத்துல நீ தலையிடாத, ஓ வீட்டு விஷயத்துல வந்து நான் தலையிட மாட்டேன். அதோட என் வீட்டு வாசப்படியே நீ மிதிக்காத, ஓ வீட்டு வாசப்படியே நான் மிதிக்க மாட்டேன். உன் பொண்டாட்டிக்கு இதுதான் என்ன சின்ன பொண்ணு? இது என்ன சின்ன பொண்ணா? அவ இவ்வளவு மரியாதை இல்லாம பேசுறா. சின்ன பொண்ணா, சின்ன பொண்ணு, இவளை இன்னையோட தலைமொழி நீ போடி உள்ள. வேணாய்யா, அட போடி உள்ள. வேணாய்யா, விவரம் கட்டப்பட போடி. அவ நமக்கு மகளே இல்ல. இல்லையா, நீ இன்னும் போகவே இல்லையா? கோவம் வர மாதிரி பண்ணிட்டு இப்படி வீரா பண்ணிக்கிறியே, போயா போயானா?